வணக்கம் நண்பர்களே, சமீபத்தில் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி சென்னையில் நடந்த ஒரு கோரமான இன்சிடென்ட்டு. ரெண்டு பொண்ணுங்க இந்த மாதிரி கார் அடித்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி, ஒரு ஸ்பீடிங் வெஹிக்கிள் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இது ஒரு எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைனா, இது வந்து இப்போ எல்லோரும் கையில் இப்போ வண்டியை சென்று சர்வசாதாரணமாக போச்சு. அவன் இப்போ போதலை ஓட்டுறானோ இல்லை ஒரு கிக்குக்காக ஆக்சிலேட்டர் அழுத்துறானோ, இது காமனாகுது. ஒரு சைக்கலாஜிக்கல் திங், எவ்ரிபடி வாண்ட்ஸ் எ கிக். அது மாதிரின்ற மாதிரி அவன் வண்டி ஓட்டுற சர்வசாதாரணமே நார்மலாக இப்போ சின்ன பொடி பசங்களை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க 18 இயர்ஸா 19 இயர்ஸா ஒன்றுமே தெரிய மாட்டேது. அந்த ரோட் பைக்குன்றது ஒரு இட்ஸ் ஏன் பீப்புள் லவ் பைக் ஆர் லவ் கார்னும், அது அவ்வளோ ரெஸ்பான்சிபிள். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. வென் யூ டேக்கிங் த பைக் அவுட் அண்ட் யூ டேக்கிங் த கார் அவுட், இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் டிரைவிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் அது ஓகே நம்ம கார் இருக்குது, இதே ஒரு நடுவில் ஏதாச்சும் அழுத்தி பார்ப்போம், ஆக்சிலேட்டர் அழுத்தி பார்ப்போம், இல்லைனா நம்ம வந்து யாராச்சும் பொண்ணுங்க போகிறாங்க அவங்க ஃபிலிமு காமிப்போம், இது மாதிரி தான் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை நிற்கும் நிற்காது, ஏன்னா வி டோன்ட் ஹாவ் ஸ்ட்ரிக்ட் ட்ராஃபிக் ரூல்ஸ். இந்த மாதிரி ட்ராஃபிக் ரூல்ஸே அவங்க எங்கே இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறதுலே குறியாக இருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இது ரெண்டு பொண்ணுங்க பாவம் ரோடு கிராஸ் பண்ணுறதில் இல்லை ஒரு ஸ்பீடிங் வெயில் அடிச்சதுனால, இப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இதுக்கெலாம் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகே அரெஸ்ட் பண்ணதோடு சரி, ஓகே ரெண்டு உயிர் போயிடுச்சுல, யார் பொறுப்பு? பீப்புள் ஷுட் பி மோர் அவேர். இந்த மாதிரி ஒரு சென்ஸ்லெஸ் ரெக்லெஸ் ட்ரைவிங்கை ஒரு அதை கன்வெர்ட் பண்ணுங்கள், ஒரு நார்மல் ட்ரைவிங்கை, ஒரு சென்ஸ்ஃபுல்லான ட்ரைவிங்கை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கொண்டு வாங்க. இது ஏன்னு முக்கியமாக சொல்ல வரேன்னா, இப்போது நிறைய பேர் இந்த யூடியூப்பில் அவன் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். இது இப்போ அது இட் இன்க்ளூட்ஸ் மீ ஆல்சோ, பட் இட் டிபெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸு ஆர் வாட் இன் த நேம் ஆஃப் ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸு, இந்த மாதிரி ரைடர்ஸ்ன்ற பேரில் அது மாதிரி ஒரு ஸ்டண்ட் காமிக்கிறது, நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்னென்னா அவ்வளோ ஒரு ஆறுதல், அவ்வளோ ஒரு கிரேஸு. அவர் சி ரைடர்ஸ்னா இட் கேன் பி அ பேஷன், ஓகே தட்ஸ் ஆல். பேஷன்னு ஒரு வெட்டி பசங்க பைக் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றி, அவங்க அப்பா அம்மா காசு வச்சுட்டு ஊர் ஊராக சுற்றுறது, சுயமாக சம்பாதிக்கல, அதுக்குன்ட்டு அது ஒரு தொழில்ன்றுன்னு பண்ணுறது, ஒரு மாதிரி ரெக்லெஸ் டிரைவிங். நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ஒருத்தன் ஒரு பொண்ணு மாதிரியே பேசுவான், ஐயோ என்னங்க வண்டியில் ரோட்டில் மாடு வருதுங்க, அது பாருங்கள் சாணி போட்டுச்சுங்கன்னு ஒருத்தர் பேசுவான். டிடிஎஃப் வாசன்ன்ற ஒருத்தன், என்னடா அவ்வளோ ஃபாலோவர்ஸ்னு சிரித்தான் வரும். பிகாஸ் அவனாம் சி படிச்சிருக்கவும் மாட்டாங்க, இது ஒரு தொழில் நினச்சிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒரு மேண்ட்லியாகவே இல்லை, பார்க்குறது ரொம்ப கேவலமாக இருக்குது. அது இன்னொன்று பைரோ கேர்ள்ஸ், அது இன்னமும் அது அவ்வளோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏன் என்னடா ஆச்சு உங்களுக்குலாம், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன அச்சீவ் பண்ணிட்டாங்க? பைக் எடுத்து ஓட்டுறாங்க, வீட்டில் வேலை இல்லை வந்து லடாக்குன்னு போட்டு அதை வீடு எடுத்து போடுறாங்க. சரி, அது ஒரு பொழப்புன்னு அவங்க பொழைச்சிட்டு போட்டாங்க, ஏன்னா அது விட்டால் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. பட் த கைண்ட் ஆஃப் ரெக்லெஸ் டிரைவிங், அவங்களே வீடியோ எடுத்து நடுவில் ரெண்டு வண்டிக்கு நடுவில் போகிறதுலாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த டிடிபி அண்ட் வாசனும் அவன் இன்னும் அந்த பைரோ கேர்ள்ஸும் ஒரு ரெக்லெஸ் டிரைவிங், அவங்களே வீடியோ எடுத்து போடுறாங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் நிறைய பேர் ரெக்லெஸ் டிரைவிங் பண்ணுறாங்க. தே திங்க் தட் ஓகே சில பேர் இந்த மாதிரி போட்டு யூடியூப்பில் போட்டால் ஃபேமஸ் ஆகிடலான்றது காரணத்தினால தான் நிறைய பேர் ரெக்லெஸ் டிரைவிங் பண்ணுறாங்க. இட் குட் பி ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி வை திஸ் ஆக்சிடென்ட் எவர் ஹேப்பன். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஜெயில் தண்டோட மோசமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் இந்த ரெண்டு லூஸுங்க அவனும் ரைடர்ஸ்ன்னு லதாக போகிறாங்க, ஒருத்தர் சைக்கிளில் போகிறான், ஒருத்தர் பைக்கில் போகிறான். சரி, அது பேஷனாகவே இருந்துட்டு போட்டோம், என்ன சார்? சரி, எப்படியா நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் எங்கேயாவது எக்கடா போங்கடா, நல்லா இருங்க, சேஃபாக.